வணக்கம். தமிழர்களின் கலை மிகப்பெரிய கலை, ஒரு பாரம்பரிய மிக்க கலை. கிட்டத்தட்ட சொல்ல போனால் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட கலை, அதுதான் களரி அடிமுறை. இந்தியாவினுடைய மிக சிறந்த கலையாக இப்போ போற்றப்படுகிறது. இது வந்து தமிழகத்தில் தோன்றினாலும் அங்கே தெற்கன் களரி, கேரளாவில் வடக்கன் களரி, இப்படி பல விதமாக பிரிந்து கிடந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த களரியை வைத்து தான் கராத்தே அந்த மாதிரி போயெல்லாம் இப்போ சீனா போன்ற இடங்களில் வந்து மிக பிரம்மலமாக ஆயிருக்கு. சரி, நமது கலையை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உலக களரி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை வந்து அமெரிக்காவில் உருவாக்குனாங்க. நமது ஊரை சேர்ந்த, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ரமேஷ் ரத்னகுமார் தான் அந்த முயற்சியை எடுத்தாங்க. அவர் நிறுவனராகி இந்த களரி கலையை வந்து மீட்டெடுப்பதற்காக இந்த உலக களரி அடிமுறை கூட்டமைப்பை வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த களரி அப்படின்னா இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து சிரமம் அடங்கும், சிரம்பம் அடங்கும், அப்புறம் சைலாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள் கொண்டு தாக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இதெல்லாம் வால் சண்டை, கேடை சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் போகிற இதற்குள்ளே அடங்கும். அதாவது மனிதன் வந்து தன்னுடைய உடலை வந்து மேன்மைப்படுத்துவதற்காக, உடற்பயிற்சி செய்து கொள்வதற்காக, தற்காப்பு செய்து கொள்வதற்கான ஒரு கலை தான் அந்த களரி கலை. இந்த கலை வந்து ஒரு காலத்தில் வந்து ஆங்கிலேயரால் வெறுக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டி அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர் வந்து பெரிய குண்டுகள்லாம் வந்தால், குண்டு மலையெல்லாம் பேசி கொண்டு வந்து நம்ம மக்கள் மேலே போட்டாலும் கூட, இவன் தன்னுடைய இருக்கக்கூடிய இந்த களரி அடிமுறை மூலமாக அவனை வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். குறிப்பாக சொல்ல போனால் டச்சு வீரரை வந்து குளச்சல் போரில் வந்து அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற வந்து களரி அடிமுறை வீரர் வந்து அவரை வந்து மன்றியிட செய்து கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து மார்த்தாண்ட வரமாட்டாக கொடுப்பார். அதே மாதிரி களரி வீரராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படி தான். வீரபாண்டி கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, அப்புறம் பூலித்தேவராக இருந்தாலும் சரி, இவங்களாம் விடுதலை போராட்டவர்களில் முக்கியமான ஆட்கள். வீரபாண்டி கட்டபொம்மனுடைய தம்பியாக இருந்த ஓமத்துறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனும் ஒரு பெரிய களரி வீரன். இவன் வந்து அத்தனுடைய மதி நுட்பத்தினால ஆங்கிலேயர்களை விரட்டி விரட்டி அடித்தான். அதாவது ஃபுட் ஸ்மார்ட்னு அவங்கள சகுதி நிறைஞ்ச இடத்துல வர சொல்லி அவங்கள வந்து நிலவிலையை செய்து அதற்கு பின்பு தாக்குதல் நடத்தி அவர்களெல்லாம் வந்து கொலை செய்திருக்கிறான். அந்த மாதிரி ஓமியத்துறை வந்து பெரிய ஒரு வீரர். அதே மாதிரி பூலித்தேவன் கூட இருந்த அவனுடைய போர்படை வீரர்கள், அதில் வந்து வெண்ணிக்காலடி அப்படிங்கிற வந்து ஒரு களரி வீரர், கல்வெட்டு கூட அந்த விஷயத்தை சொல்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவங்க. ஒரு காலத்தில் வந்து பூலித்தேவனுக்கு எதிராக நின்ற மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சாய் கூட கடைசியில் ஆங்கிலேயர் எதிர்த்து நிற்கும்போது அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தூக்கில் தொங்க போட்டால் கூட அவரை கொலை செய்ய முடியல. காரணம், அவனுடைய மூச்சு பயிற்சி, அந்த களரி பயிற்சி அவனை வந்து கொல்லவே முடியல. அதனால் அவருடைய உடலை வந்து ஒரு 5-6 துண்டுகளாக வெட்டி தமிழ்நாடு பூரா புதைச்சாங்களாம் ஆங்கிலேயர்கள். அந்தளவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து களரி வீரர்களை பார்த்து பயந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, களரிக்கு தடை விதிச்சாங்க. எங்கேயுமே நீ களரி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சாங்க. எங்கேயா களரி விளையாடுறவங்களை பார்த்தா உடனே அவளை பிடிச்சு கொண்டு வச்சு அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க களரி வந்து மலக்கடிக்கப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. அந்த களரி அப்படி நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, குழிக் களரி அப்படின்னு சொல்லி குழி தோண்டி அந்த குழிக்குழந்தை விளையாடி அந்த களரி கலையை வந்து அப்படியே காத்துக்கிட்டே வந்தாங்க. அது வந்து பெரிய விஷயம். ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னால் நம்ம களரியை வெறுத்து ஒதுக்கி அடுக்கி ஒடுக்கி களரியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலாந்துக்காரங்க வந்து நம்மளை விரட்டின காலம் போய், இன்றைக்கி நம்மளுடைய உலக களரி கூட்டமைப்புடைய நிறுவனர் ரமேஷ் ரத்னகுமார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டரில் போய் நம்மளுடைய களரி ஃபெடரேஷன் நடத்தியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதாவது தங்களால் மறக்கடிக்கப்பட்ட அந்த களரி இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி அங்கே உள்ள பள்ளிகளை எல்லாம் சேர்த்து அவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு போட்டி நடத்தி போட்டியில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அதில் இன்னொரு பெரிய பெருமை என்னன்னு சொன்னால், உலக களரி கூட்டமைப்புக்காக நான் எழுதிய களரி அடிமுறை பாகம் 1 என்ற நூலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வெளியிட்டது, நூலை வெளியிட்டது யாருன்னா, அங்குள்ள மேயர். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். உண்மையிலே தமிழன் வந்து எப்போதுமே தமிழுடைய கலையும் தமிழனையும் இப்போது வந்து எங்கேயுமே அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த களரி அடிமுறை வந்து 300 வருடங்களுக்கு கழித்து யார் நம்மை வந்து புறக்கணித்தாங்களோ அவங்கள இடத்துலேயே போய் நம்ம வந்து அதை வெடிக்கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அது உண்மையிலே அந்த தமிழன், அந்த வீர தமிழனுக்கு, அந்த களரி அடிமுறை உலக களரி கூட்டமைப்புடைய நிறுவனருக்கு நாம் வந்து எல்லோருமே நன்றி சொல்லணும். இது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த களரியில் வந்து ஆங்கிலேயர் வந்து களரி விளையாடுதாங்க. ஆங்கிலேயர் களரி விளையாடுதாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை வந்து மாற்றுறதே கிடையாது. அந்த வணக்கம் சொல்கிறதுலேருந்து, அதனுடைய வரிசை சொல்கிறதுலேருந்து எல்லாமே தமிழ் வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய 25 நாட்டில் அந்தந்த மொழியில் இருக்கவங்க களரி கற்றாலும் கூட நம்ம தமிழ் வார்த்தையை பேசி தான் அவங்க களரி கட்டிக்கிட்டுறாங்க. உண்மையிலே இது வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
இந்த வீடியோ எல்லாருக்கும் சொல்லுங்க, தமிழுடைய பெருமையை வந்து எல்லோருக்கும் கொண்டு போற வரைக்கும் பகிருங்க. மிக்க நன்றி, வணக்கம்.